ஸ்டார்ட். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ். இதில் நம்ம வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்காக பண்ணுறோம். இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வந்தால் நம்மளோட உடல் நலம் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். இது வந்து நம்ம வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நேரம் வாக்கிங் செஞ்சால் கொஞ்சம் நல்லது. இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ மூலம் பார்த்து நீங்கள் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட். அதிகாலை நார்மலான ஓட்டத்துடன் இந்த எக்ஸசைஸ் தொடங்குங்க. நான் இதில் மொத்தம் 15 செகண்டுக்கு தான் ஒவ்வொரு எக்ஸசைஸும் கொடுத்துருக்கேன். நம்மளால் முடிந்த டைமிங் வந்து இதில் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் செஞ்சால் போதும். இதில் இரண்டாவது, நம்ம ஓட்டத்தில் வந்து கடைசியாக முடிக்கும்போது கொஞ்சம் அதிக வேகமாக கடைசியில் முடிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய எனர்ஜி எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு பண்ணால் போதும். சேஞ்ச் ஓடி முடித்ததுக்கப்புறம் எக்ஸசைஸு நம்ம கால்களுக்கும் கைகளுக்கும் இந்த எக்ஸசைஸை நம்ம தொடங்கலாம். இதில் மொத்தம் 9 விதமான எக்ஸசைஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சேஞ்ச் பண்ணி இதில் நான் பண்ணிகிட்ருக்குறேன். இதில் இதை வந்து கண்டினியூஸாக பண்ணணும் நல்லது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது கால் பாகங்களுக்கு வந்து கொஞ்சம் வலிகள் இருக்க தான் செய்யும். இதை வந்து கண்டினியூஸ் பண்ணி நம்ம செஞ்சுட்டு வந்தோன்னா அந்த வலிகள்லாம் இருக்காது. சேஞ்ச் கால்களுக்கான எக்ஸசைஸ் தான் அதிகம். சைடு பக்கம் கால்களை வந்து நம்ம உதைக்கிற மாதிரி பண்ணுறோம். இப்போது முன்பக்கம், அதாவது நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். முயற்சி செய்யுங்க. முடியலை அப்படின்னாலுமே முயற்சி கண்டிப்பாக செய்யுங்க. முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சேஞ்ச் பின்பக்கம் சே பின்பக்கம் நம்ம உதைக்கிற மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸசைஸ் நான் இப்போ பதிவிடுறேன். இதில் அடுத்த எக்ஸசைஸ் வந்து நான் கண்டினியூஸ் பண்ணுவேன். நான் இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.